வணக்கம் நேயர்களே இன்று நாம் ஆலய சிறப்புகளில் காணவிருக்கும் திருத்தலம் நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்றான ராகு பகவான் குடிக்கொண்டுள்ள திருத்தலம் ஆகும் ஸ்தலங்களில் ஒன்றான ராகு பகவான் குடிக்கொண்டுள்ள திருத்தலம் திருநாகேஸ்வரம் ஆகும் இங்கிருக்கும் இறைவன் பெயர் நாகேஸ்வரர் ஆகும் அன்னை பிரயணி வானுதலால் ஆகும் இக்கோவிலில் ராகு பகவான் தனது இரு மனைவியருடன் தென்மேற்கு மூலையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் பொதுவாக ராகு பகவான் மனித தலை நாக உடலாக காட்சி தருவார் ஆனால் இங்கு மனித உருவாக காட்சியளிக்கின்றார் இங்கு ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்யும் பால் நீல நிறமாக மாறுவது விசேஷமாகும் ராகு பகவான் இத்தல இறைவனை வணங்கி சாப விமோசனம் அடைந்ததாக வரலாறு போல் கொடுப்போரும் இல்லை கேதுவை போல் கெடுப்போரும் இல்லை என்பது பழமொழி ராகு திசை நடப்பவர்கள் தங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இத்திருத்தலம் வந்து இங்கிருக்கும் இறைவனையும் அன்னையையும் வணங்கி தன் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பின் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து விலக்கேற்றி வழிபட்டால் எண்ணியவை ஈடேறும் என்பது நம்பிக்கை மேலும் நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லால் ஆன சிறிய நாக வடிவ உருவம் செய்து கோவிலில் வைத்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை தினமும் இங்கு ராகு பகவானுக்கு காலை ஒன்பது முப்பது பதினொன்று முப்பது மாலை ஐந்து முப்பது மணி மற்றும் ராகு காலங்களில் பாலபிஷேகம் செய்யப்படுகின்றது மேலும் தோஷம் நீங்க இறைவனுக்கு மற்றும் கேது பகவானுக்கும் உளுந்து சாதம் படைத்து தானம் செய்தால் தோஷம் நீங்கி இறைவன் அருள் கிட்டும் என்பது நம்பிக்கை இவ்வாறு செய்தால் பகவான் தொழில் விருத்தி கடன் தீரல் வெளிநாட்டு பயணம் ராஜயோகம் திருமண பிராப்தம் முதலியவற்றை அருளுகின்றார் இத்திருத்தலம் திருநாகேஸ்வரம் எனும் இடத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை அறிய ஆலய சிறப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி